ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு ஃபார்ம்ல மாடுகளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதே மாதிரி மாடுகளோட உடல்நிலைய சீரா இருக்கா இல்லையான்னு உடனே கண்டுபிடிச்சு சொல்ற மிஷினை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கப்புறம் இந்த மிஷினை வச்சு இந்த ஃபார்மோட ஓனர் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாருன்னா நம்ப முடியுதா? கைஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சில மிஷின்ஸை பத்தி இந்த வீடியோல உங்களுக்காக சொல்ல போறேன். அதனால இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லெட்ஸ் Start our today's episode. போமெட்டிக் FP2 மிஷின். இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜியால தயார் செய்யப்பட்ட இந்த மிஷினை நீங்க பார்த்த உடனே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இந்த மிஷின் கிராஸ் செப்பரேட் பண்ணது. இந்த மிஷினுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, கிராஸ் செப்பரேட்டிங் மிஷின். ஃபார்ம்ல இருக்கிற கிராஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகாத அளவுக்கு இந்த மிஷின் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடும். இந்த மிஷினை ஒரு நபர் டிவைஸால கண்ட்ரோல் பண்ணி ஈஸியா தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிருவாரு. உண்மையிலேயே இந்த மிஷின் ரொம்ப அற்புதமா வேலை செய்யுது. கவு மெடிக்கேஷன் மிஷினரி. ஃப்ரெண்ட்ஸ், மாடுகளை பிடிச்சு நம்ம கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வர்றதுன்றது கஷ்டமான விஷயம். ஃபார்ம்ல வேலை செய்யற ஒர்க்கர்ஸ்க்கு மாடுகளை பிடிச்சு மெடிசன்ஸை கொடுக்கறதுன்றது ரொம்ப கடினமாவே இருக்கும். ஏன்னா ஃபார்ம்ல நிறைய மாடுகள் இருக்கிறதுனால ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு மாதிரி ட்ரீட் பண்ணும். அதை சமாளிக்க முடியாம ஒர்க்கர் ரொம்பவே கஷ்டப்படுவாரு. அது மட்டும் இல்லாம ஒர்க்கர்ஸ் மேல அட்டாக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மிஷின் மூலியமா எப்படி மருந்துகள் எல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உண்மையாவே இந்த மிஷின் பரிசோதிப்பாங்க. ஒருவேளை அந்த மாதிரி அந்த மாடுகளுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்தா உடனே அதுக்கு மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மிஷினை எங்க வேணாலும் ஈஸியா எடுத்துட்டு போலாம். முதல்ல ஒரு மாடு உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு நபர் அது எங்கேயும் அசையாத மாதிரி பின்னாடி லாக் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் மாடோட தலை எங்கேயும் அசைய கூடாதுன்றதுக்காக செயினை போட்டு லாக் பண்ணுவாங்க. அந்த மாடை மெடிக்கல் டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அதோட கால்களையும் இறுக்கி கட்டிடுவாங்க. மாடு அசைய முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதோட ஹெல்த் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மிஷின்ல வர ரீடிங்க வச்சு மாடுகளுக்கு என்ன ப்ராப்ளம்னு உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மாதிரிதான் வெளிநாடுகள்ல மாடுகளுக்கு இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி பரிசோதிக்கிற மாடுகள் ஹெல்த்தியா இருந்தா மட்டும்தான் அதுகிட்ட இருந்து பாலை கறப்பாங்க. ஒருவேளை மாடுகளுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டிருந்தா அந்த நோய் குறையிற வரைக்கும் அதுகிட்ட இருந்து பாலை கறக்க மாட்டாங்க. பேபி கவ் ஃபீடிங் மிஷின். கைஸ், ஃபார்ம்ல இருக்கிற மாடுகளோட கன்று குட்டிகள் தன்னோட அம்மா கிட்ட பாலை குடிச்சா பால் குறைஞ்சு போயிடும்ன்றதுக்காக இந்த மிஷினை யூஸ் பண்றாங்க. இந்த மிஷின் மூலியமா தான் கன்றுகளுக்கு பால் பவுடர் கலந்து கொடுப்பாங்க. முதல்ல இந்த மிஷின்ல தண்ணியை நிரப்புவாங்க. அதுக்கப்புறமா பால் பவுடரை கலந்து கன்றுகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கைஸ், இதை பார்த்தா இந்த கன்றுகள் எல்லாம் எவ்வளவு பாவம்னு உங்களுக்கு தெரியும். கன்றுகள் பிறந்த உடனே தன்னோட அம்மா கிட்ட தான் பாலை குடிக்கும். ஆனா ஃபார்ம்ல வளர்க்கக்கூடிய கன்றுகள் பால் பவுடரை மட்டும்தான் குடிச்சுக்கிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கவ் கேரியர் வெஹிக்கிள். நீங்க பாக்குற இந்த வெஹிக்கிள் மாடுகளை எடுத்துட்டு வரும். மாடுகளை வாங்கினதுக்கு அப்புறம் ஃபார்முக்கு எடுத்துக்கிட்டு போறதுக்காக இந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணுவாங்க. டபுள் எக்ஸ் கவ் டிரான்ஸ்போர்டேஷன் மிஷின். மாடுகள் ஏறதுக்காக பின்னாடி இருக்கிற கதவுகள் எப்படி செயல்படுதுன்னு நீங்களே இந்த வீடியோல பாக்கலாம். கவ் ஹைஜெனிக் சிஸ்டம். கவ் ஃபார்மிங்ல முக்கியமான விஷயம் ஹைஜீனிக். ஏன்னா ஃபார்ம் சுத்தமா இருந்தாதான் இங்க இருக்கிற மாடுகள் ஆரோக்கியமா இருக்கும். மாடுகள் சுத்தமா இருக்கிறதுக்காக ஷவர் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த பிரஷ் பாருங்க, இதை சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால மாடுகள் மேல இருக்கிற அழுக்கு எடுக்கிறதுக்கு இந்த பிரஷ் பயன்படுது. பொதுவா மாடுகளுக்கு கொம்புகள் அதிகமா வளரும். கொம்புகள் அதிகமா வளர்ந்தா அதை கட்டி போறதுக்காக இடமும் நிறைய தேவைப்படும். சில சமயத்துல மாடுகள் சண்டை போடும் போது கொம்புகளால அடிபட்டு காயப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு மிஷினை யூஸ் பண்றாங்க. இதுதான் அந்த மாடுகளோட கொம்புகளை கட் பண்ற மிஷின். இந்த வீடியோவை பாருங்க, இந்த மிஷின்ல கொம்புகளை எப்படி கட் பண்றாங்கன்னு.
அதுக்கப்புறம் இந்த மிஷின்ல வச்சு மாடுகளோட கால்கள் இருக்கிற நகங்களை எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவாங்க. கைஸ், இது வரைக்கும் நீங்க பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.